ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆர்ட்ஸ். வெல், நாமைக்கு எந்த செக்மெண்ட் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, லெட் மீ டெல் எ குட்டி ஸ்டோரிங்கிற ஒரு ஸ்டோரி பத்தி தான் பேச போறோம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவோட அப்பா வந்து சாகிற ஸ்டேஜ்ல இருக்காரு. ஹீரோ கிட்ட ஒரே ஒரு சத்தியம் மட்டும் கேட்கிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த டைம்லயும் காமெடி பண்றாரு, ஏன்னா அவரு ஜாலியான பர்சன், ஆனா அவருக்கு டே டு டே லைஃப்ல அவ்வளவு பிரச்சனை இருக்கும். என்னப்பா நீங்க உடனே சொல்லுங்கப்பா, பத்து பேரோட தலையை வேணாலும் கொண்டாந்து வெட்டி உங்க காலடியில போறானதோ, நீ அதெல்லாம் ஒண்ணும் பண்ணானா மகனே, எனக்காக ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ண, இனிமே நீ எவங்கிட்டயும் பிரச்சனைக்கு போகாத, எவனாச்சும் வாழந்தீரா அந்த உங்ககிட்ட பிரச்சனை பண்ணாலும் அந்த பிரச்சனைக்கு நீ ரியாக்ட் பண்ணாம 24 மணி நேரம் அந்த பிரச்சனையை பத்தி யோசிக்காமையும் பேசாம இருந்தினாலும் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சத்தியம் வந்தாரு. இது என்ன சிம்பிளான சத்தியமா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அப்பாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. ஹீரோ சத்தியம் பண்ணதும் வழக்கம் போல அப்பா இறந்துருவாரு. அப்பா இறந்த கொஞ்ச நாள்லயே ஹீரோவும் அவரோட டே டு டே லைஃப்க்கு நார்மலா வர ஆரம்பிக்கிறாரு. அப்படி வரும்போது அவரோட லைஃப்ல ஏகப்பட்ட பிரச்சனையை பாக்குறாரு. உடனே நீங்க என்ன பிரச்சனை எல்லாம் கேட்க கூடாது, ஏன்னா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கும், ஏன்னா உங்க லைஃப்ல அவ்வளவு பிரச்சனை இருக்குங்க கண்டிப்பா. சோ அந்த மாதிரி அவரோட லைஃப்ல வரக்கூடிய ப்ராப்ளம் எல்லாத்தையும் அவர் டெய்லியும் ஃபேஸ் பண்ணிட்டே இருக்காரு. அவர் எப்படி ஃபேஸ் பண்றாருன்னா, அவரோட அப்பா அவர்கிட்ட சத்தியம் வாங்கின மாதிரி, இன்னைக்கு ஒரு ப்ராப்ளம் நடந்துச்சுன்னா அடுத்த 24 hours அந்த ப்ராப்ளத்தை பத்தி யார்கிட்டையும் பேச மாட்டாரு, அந்த ப்ராப்ளம் பண்ணவங்கிட்டையும் பேச மாட்டாரு, அமைதியா அந்த ப்ராப்ளத்துக்கு ரியாக்ட் பண்ணாம விட்டுட்டு 24 மணி நேரம் கழிச்சு அந்த ப்ராப்ளம் பண்ணவர்கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் ஆச்சுங்க சாரி கேட்கலாம் அப்படின்னு போனா கூட, இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் நடக்கவே இல்லை தம்பின்னு அவரே சாரி சொல்றாரு. அப்பதான் நம்ம ஹீரோ ரியலைஸ் பண்றாரு, இந்த ஒரு சின்ன சத்தியத்துக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ட்ரிக் இருக்கு, இதை நம்ம டே டு டே லைஃப்ல எல்லா இடத்துலயுமே அப்ளை பண்ணி நம்மளோட எல்லா பிரச்சனையுமே நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்புறாரு. அதே மாதிரி அவரோட எல்லா பிரச்சனையுமே 24 மணி நேரம் ரியாக்ட் பண்ணாம பேசாம இருக்கிறதுனால அந்த பிரச்சனையே காணாம போயிடுது. ஏன்னா டெய்லியும் அதை விட பெரிய பெரிய பிரச்சனையா வரதுனால அவர் அதை பத்தி எதுவுமே கண்டுக்காம அவரோட வேலையை பாக்குறாரு. அவரோட ஒய்ஃப் கூட ஜாலியா இருக்காரு, அவரோட குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால அவருக்கு இருக்க ப்ராப்ளத்தை பத்தி அவர் மறந்து போயிடாரு. சோ ப்ராப்ளமும் இவரை விட்டு ஒதுங்கி போயிடுது. அது மாதிரி தாங்க நம்ம லைஃபும், டே டு டே லைஃப்ல நமக்கு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் அதை பார்த்து பயப்படாம அதை ஈஸியா ஃபேஸ் பண்ணி ஜாலியா நம்ம வேலையை பார்த்து நம்ம சந்தோஷமா இருந்தா ப்ராப்ளமே நம்மளை பார்த்து பயந்து ஓடி போயிருங்க. சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தை பத்தி ஓவரா கவலைப்படக்கூடாது, எதையுமே நினைச்சு திங்க் பண்ணி குழப்பிக்கிட்டு கூடாது மனசு. அது மட்டும் இல்லாம நம்ம செய்யற வேலையை திருப்தியா ஹாப்பினஸோட சந்தோஷமா பண்ணா அந்த ப்ராப்ளமே ஆட்டோமேட்டிக்கா ஓடி போயிடுங்க. எதையுமே நம்ம பாசிட்டிவா நினைச்சா அந்த விஷயம் கண்டிப்பா பாசிட்டிவா தான் நடக்கும். சோ நீங்க நெகட்டிவா எந்த ஒரு விஷயத்தையும் நினைச்சிடாதீங்க, மேபி நெகட்டிவா நினைச்சாலும் நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சோ இதை இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சைத்தானே சைக்கிள் வந்து வாலண்டியரா உங்ககிட்ட சண்டை போட்டாலும் அதுக்கு டாடா பை பை சீ சொல்லிட்டு ஜாலியா உங்க லைஃப் லீட் பண்ணி நீங்க பாட்டுக்கு உங்க வழியே போய்கிட்டே இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. அப்படி டிஸ்டர்ப் பண்ணாலும் 80 hours போயிட்டே இருந்தீங்க, 24 மணி நேரம் கழிச்சு 80 வரீங்க. 24 hours எந்த ஒரு ப்ராப்ளத்தை பத்தி நீங்க திங்க் பண்ணாம இருந்துட்டீங்கனாலே அந்த ப்ராப்ளம் உங்களை விட்டு ஓடி போயிருங்க. இதுதான் இந்த குட்டி ஸ்டோரியோட ஒரு ஷார்ட் லைன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. டாடா பை பை, சீ யூ. Thank you.